ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2023 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வனவள திணைக்களத்திடமிருந்து 29,000 ஏக்கர் நிலப்பரப்பை விடுவிப்பதற்கு இணக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்கள் தற்போது பயன்படுத்தும் 29,000 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு வனவள திணைக்களம் இணங்கியுள்ளது. மீள் வர்த்தமானி உருவாக்குவதற்காக வரைபடம் நேற்று முன்தினம் தயாரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் காணி பிரச்சனைகள் தொடர்பான முக்கியமான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் காலை 9 மணி தொடக்கம், பிற்பகல் 7 மணி வரை முல்லைத்தீவு மாவட்ட பதில் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தலைமையில் கரைதுறை பெற்று பிரேசபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கரைதுறை பெற்று புதுக்குடியிருப்பு, ஒட்டு சுட்டான், துணுக்காய், மாந்தை கிழக்கு, வெளியோயா முதலிய மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னர் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்த 29,000 ஏக்கர் காணிகள் விடுவித்தல் தொடர்பில் மீள் வர்த்தமானி உருவாக்கத்திற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று முன்னர் மக்கள் பயன்பாட்டில் இருந்த 17,000 ஏக்கர் காணிகள் இன்று வரை விடுவிக்கப்படாமல் பெற்றுகளாகவும் காடுகளாகவும் இருக்கின்றன. இவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் செயலர் தலைமையில் தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதற்கான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் வன உயிரிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நந்திக்கடல், கொக்குளாய், சுண்டிக்குளம், நாயாறு ஆகிய இடங்களிலும் மக்கள் பாவனைக்கு காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வன உயிரிகள் அமைச்சின் மேலதிக செயலர் திருமதி சமந்தி, வன உயிரிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் மஞ்சுள, வனவள திணைக்களத்தின் நாயகம், மேலதிக மாவட்ட செயலர் எஸ் குணபாலன், உதவி மாவட்ட செயலர், பிரேச செயலர்கள், கமநல சேவைகள் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர், மாவட்ட வனவள திணைக்களத்தின் பணிப்பாளர், பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், காணிப்பகுதி உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மருதங்கேணியில் நேற்று கஜேந்திரகுமார் எம்பிக்கு துப்பாக்கி முனை மிரட்டல், ஹெல்மெட்டாலும் தாக்குதல், புலனாய்வு பிரிவினரே சூத்திரதாரிகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று பகல் மருதங்கேணியில் வைத்து தாக்கப்பட்டார். அவரை தலைக்கவசத்தால் தாக்கிய புலனாய்வாளர் தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார். அத்துடன் போலீஸ் புலனாய்வாளர் என்று அடையாளப்படுத்திய நபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நேராக துப்பாக்கியை காட்டி சுட்டுக் கொள்வேன் என்பது போல மிரட்டியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மருதங்கேணியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றைச் சேர்ந்தவர்களை சந்திப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்றிருந்தார். அங்குள்ள மைதானத்தில் இளைஞர்களுடன் அவர் கலந்துரையாடி கொண்டிருந்ததை இருவர் தமது அலைபேசியில் காணொலியாக பதிவு செய்து கொண்டிருந்தனர். இதைக் கண்டதும் நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் அந்த இருவரிடமும் சென்று, நீங்கள் யார், எதற்காக காணொலியை பதிவு செய்கிறீர்கள் என்று வினவியுள்ளார். தமது விவரங்களை வெளியிட மறுத்த அந்த இருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதவியாளருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை அரச புலனாய்வாளர்கள் என்று கூறியுள்ளனர். அதனை நிரூபிப்பதற்கு வேண்டிய அடையாள அட்டையை காண்பிக்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இதையடுத்து வாய் தர்க்கங்கள் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் முற்றிய நிலையில், தம்மை புலனாய்வாளர்கள் என்று அடையாளப்படுத்திய இருவரில் ஒருவர் திடீரென நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவரது உதவியாளரையும் தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற மக்கள் எஞ்சிய நபரை சுற்றி வளைத்துள்ளனர். தாக்கிவிட்டு ஓடிய நபர் அங்கு வரம்பரை தம்மிடம் பிடிபட்ட நபரை விடுவிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த நபர் உடனடியாக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்படுத்தி பேசியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அருகில் இருந்த பாடசாலை ஒன்றில் பரீட்சை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவரும் அவருடன் சிவில் உடையில் இன்னொருவரும் அங்கு வந்து சம்பவம் தொடர்பில் விசாரித்துள்ளனர். முன்னணியினரும் மக்களும் மடக்கி வைத்திருந்த நபர் அரச புலனாய்வாளரான் என்று கூறி அவரை விடுவிக்குமாறு வந்தவர்கள் இருவரும் தெரிவித்துள்ளனர். தப்பி ஓடியவர் வராமல் பிடிபட்ட நபரை விடுவிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதும் மோசமான வார்த்தைகளால் போலீசாரும் அவருடன் சிவில் உடையில் வந்தவர்களும் அங்கிருந்தோரையும் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமாரையும் திட்டியுள்ளனர். அப்போது அவர்கள் ஒருவர் தன்னிடமிருந்த பிஸ்டல் துப்பாக்கியை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நேரே நீட்டி பிடிபட்டுள்ள நபரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இந்த சமயத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் அங்கு வருகை தந்தார். ஏ ஜெயதிச என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தானே அந்த பகுதிக்கான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என்றார். அவரும் முன்னணியினர் மடக்கி வைத்திருக்கும் நபர் அரச புலனாய்வாளர் என்றும் அவரை விடுவிக்கும்படியும் வலியுறுத்தினார். தவறாக நடந்து கொண்ட இருவருக்கும் தண்டனை இடமாற்றம் வழங்கப்படும் என்றும் இந்த பிரச்சனையை இணக்கப்பாடுடன் முடித்துக் கொள்ளலாம் என்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னணியினர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர்.
தாக்கி தப்பியோடிய நபரை கொண்டு வந்து அடையாளப்படுத்தும் வரைக்கும் மடக்கி வைத்திருந்த நபரை விடுவிக்க முடியாது என்று தெரிவித்தனர். இதனால் அங்கு மீண்டும் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீஸ் நிலையத்துக்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடு வழங்குமாறும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஜெயதீச நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் மூலம் எனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மூறப்பட்டுள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிய கஜேந்திரகுமார் எம்பி தடுத்து வைத்திருந்த நபரை விடுவித்து அங்கிருந்து புறப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கஜேந்திரகுமார் மீதான தாக்குதல் முறைப்பாடு வழங்கப்பட்டதும் துரித கதியில் நடவடிக்கைகள், மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் அவர் முறைப்பாடு வழங்கியதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிறுவர் வன்கொடுமை ஜாலில் அதிகரிப்பு. ஜாழ்ப்பாணத்தில் சிறுவர் வன்கொடுமை அதிகரித்து வருவதுடன் இது எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாகவே மாறியுள்ளது. இவ்வாறு ஜாழ்ப்பாண மாவட்ட செயலர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். சிறுவர் வன்கொடுமையை தடுத்தல் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு நடைபெறும் சங்கானையில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவிருத்திசார் நடவடிக்கைகள் சமூகம்சார் பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டபடியே இருக்கின்றேன். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பல கலந்துரையாடல்களையும் சமூக பிரச்சனைகளை தடுப்பதற்கான தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதில் ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்தில் சிறுவர் வன்கொடுமை என்பது அதிகரித்ததொன்றாகவும் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாகவும் காணப்படுகின்றது. எனினும் அதனை அலட்சியப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நைனை நாகபூசணி திருவிழா கடற்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற படகுகளுக்கு சான்றிதழ் அவசியம். நைனாதீவு நாகபூசணி அம்மையின் ஆலய திருவிழாவிற்காக கடற்போக்குவரத்தில் ஈடுபடும் படகுகள் தரச்சான்றிதழ்களை கட்டாயம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழாவுக்காக முன்னேற்பாட்டு கலந்துரையாடல் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் சிவபாலசுந்தரன் தலைமையில் நேற்று முன்தினம் காலை 9:30 மணிக்கு ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கடற்போக்குவரத்தில் ஈடுபடும் படகுகள் தரச்சான்றிதழை கட்டாயம் பெற்றுக்கொள்வதுடன் படகில் ஏற்றிச் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. தாழ்வு படகுகள் ஏணிப்படி வசதி அமைத்தலை உறுதிப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாழ்ப்பாண விமான நிலையத்தின் ஓடுபாதை விரைவில் விஸ்தரிப்பு, அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவிப்பு. ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளத்தை விஸ்தரிப்பதற்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து கடன் வசதி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கடன் வசதி கிடைக்கப்பெற்றதும் விரைவில் விமான நிலையத்தின் விஸ்தரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு தற்போது வாரம் 1-ல் 4 நாட்கள் விமான சேவைகள் இடம்பெறுகின்றன. அதனை 7 நாட்களாக அதிகரிப்பது தொடர்பில் இந்திய தூதுவருடன் கலந்துரையாடி வருகின்றோம். ஜாழ்ப்பாண விமான நிலையத்தின் ஓடுபாதையில் 75 ஆசனங்களை கொண்ட விமானங்களை தற்போது திரையிறங்க முடிகின்றது. அந்த வகையில் ஓடுதளத்தை மேலும் விஸ்தரிப்பதற்கான கடன் வசதியை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்த்துள்ளோம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையிலும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையிலும் பலாலி ஜாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பருப்பு சீனி வெங்காயம் சதோசாவில் விலை குறைப்பு. 6 அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன என லங்கா சதோசா தெரிவித்துள்ளது. அதன்படி சீனி, சிவப்பு பருப்பு, பெரிய வெங்காயம், கடலை, வெள்ளை சீனி, வெள்ளை நாட்டரிசி ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. 1 கிலோகிராம் கோதுமை மாவு 15 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 210 ரூபாய்க்கும், 1 கிலோ பெரிய வெங்காயம் 14 ரூபாயால் குறைக்கப்பட்டு 115 ரூபாய்க்கும், 1 கிலோ சிவப்பு பருப்பு 11 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 314 ரூபாயாகவும், வெள்ளைச்சீனி 1 கிலோ 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 229 ரூபாயாகவும், கடலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 545 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 1 கிலோகிராம் வெள்ளை நாட்டரிசியின் விலை 4 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது என சதோசா தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தியை காணப்படுகின்றது. 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ஜாழ் மாவட்ட செயலர் வழங்கிய ஆவணத்துக்கு அமைவாக சந்தேக நபர்கள் கைது, பிரதி போலீஸ் மா அதிபர் தகவல். ஜாழ் மாவட்டத்தில் 15 பிரதி செயலர் பிரிவிலும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஆவணம் ஜாழ் மாவட்ட செயலரால் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு அமைவாக சில குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம் என்று ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள சின்னரத் உதயன் பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளார்.
ஜாழ்வான மாவட்ட சிவில் பாதுகாப்பு குழு கூட்டம் கடந்த புதன்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களாலும் தமது பிரதேசியர் பிரிவில் நடைபெறும் சமூக விரோத செயல்கள் அடையாளம் காணப்பட்டு அவை எந்த பிரதேசத்தில் நடைபெறுகின்றன, ஜார் அவற்றுடன் தொடர்புடையவர்கள் என்பனவும் கண்டறியப்பட்டு அது தொடர்பான ஆவணம் தயாரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரதேசியர்களாலும் தயாரிக்கப்பட்ட ஆவணம் தொகுக்கப்பட்டு ஜார் மாவட்ட செயலர் சிவபாலசுந்தரனால் ஜார் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. மாவட்ட செயலர் கையளித்த ஆவணத்துக்கு அமைவாக அதில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனையோரை கைது செய்வதற்கான விசாரணைகளை சகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் முன்னெடுத்து வருகின்றனர் என்று பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வார இறுதி நாட்களிலும் எரிபொருளை விநியோகிக்குக, எரிசக்தி அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு. அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதிய அளவு கையிருப்பை வழங்குவதற்காக எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எரிபொருளை விநியோகிக்குமாறு அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை கனியவள கூட்டுத்தாவணம் மற்றும் கனியவள களஞ்சிய முனையம் ஆகியவற்றுக்கு இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ட்விட்டர் பதிவொன்றில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விலை குறிப்பை எதிர்பார்த்து எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கடந்த சனிக்கிழமை முன்பதிவு கட்டளைகளை வழங்காமை மற்றும் குறைந்தபட்ச கையிருப்பை பேணாமை என்பன நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். அத்துடன் விலை குறைப்பு மற்றும் எரிபொருள் ஒதுக்கம் அதிகரிப்புக்கு பின்னர் பொதுமக்களின் உடனடி தேவை அதிகரித்தமையும் இதற்கு காரணமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இரண்டு மனத்தியாலங்களில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம், புதிய நடைமுறை அறிமுகம். ஒரு நாள் சேவையின் ஊடாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இரண்டு மனத்தியாளங்கள் மாத்திரம் செலவிடும் முறைமையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுக்குப்பட்டியே தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள அந்த திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 400 பொருட்களின் இறக்குமதிக்கு தளர்வு, நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. எதிர்வரும் வாரத்தில் சுமார் 400 பொருட்களின் இறக்குமதி தடைகள் தளர்த்தப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபட்டியே தெரிவித்துள்ளார். 300 முதல் 400 இடைப்பட்ட பொருட்களுக்கு இறக்குமதி தடைகள் தளர்த்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார மதிப்பீட்டு பிரிவு மற்றும் நிதியமைச்சு என்பன இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன. இதன்போது நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபட்டியே தெரிவித்துள்ளார். முன்னதாக இறக்குமதி தடைகளை நீக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையை வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர்ந்தும் சவாலானதாகவே உள்ளது, IMF அதிகாரி தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதார மீட்சி என்பது தொடர்ந்தும் சவாலான விடயமாகவே காணப்படுகின்றது என சர்வதேச நாணயத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒஹமுரா தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி ஊடாக இலங்கை பயணிக்கும் போது நெருக்கடியால் அளவுக்கு அதிகமான விதத்தில் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் மற்றும் நடிகர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். நுண் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தல், கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுத்தல், நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல், ஆட்சி முறைமையை வலுப்படுத்தல், நலிவடைந்தவர்களை பாதுகாத்தல் ஆகியனவே பொருளாதார சீர்திருத்தத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான தற்காலிக அறிகுறிகளை காண்பிக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் முக்கிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிறுவர்களை கடத்துவது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம், போலீசார் கோரிக்கை. பாடசாலை மாணவர்களை கடத்தும் முயற்சிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சிறுவர்களை கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டதாகவும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சில முறைப்பாடுகள் தவறானவை எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களை கடத்தும் முயற்சிகள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பெறவும் தகவல்களை இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக தவறான தகவல்களை பெறப்பவர்கள் மற்றும் அந்த பிரச்சாரங்களுக்கு ஆதரவளிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குழல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குழல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, காணாமல் போனோர் விவகாரம், 18204 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை. காணாமல் போனோர் தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளில் இதுவரை விசாரணை செய்யப்படாத எஞ்சிய 18204 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் அடுத்த வருட இறுதிக்குள் முடிக்கப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை ஆராயும் அலுவலகத்தின் முன்னேற்ற நடவடிக்கை தொடர்பிலான
ஊடகவியலாளர் சந்திப்பு வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேலும் கூறுகையில், காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் அலுவலகம் 2016 ஆரம்பிக்கப்பட்டாலும் அதன் முன்னேற்ற நடவடிக்கை தொடர்பாக திருப்தியடைய முடியாமல் இருந்தது. அதனால் அதன் நடவடிக்கைகளை முறையாக செயற்திறமையாக்கி இருக்கின்றோம். காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராயும் அலுவலகத்துக்கு இதுவரை காணாமல் போனவர்கள் தொடர்பில் 21374 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதில் 6386 முறைப்பாடுகள் முப்படை வீரர்கள் தொடர்பானவை. இந்த 21374 முறைப்பாடுகளில் இதுவரை 3170 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முடிவடைந்திருக்கின்றன. எஞ்சிய 18204 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை அடுத்த வருடம் நிறைவடைவதற்குள் முடிப்போம். இதேவேளை வடமாகாண மக்களுக்கு ஆவணங்கள் தொடர்பாக இடம்பெற்று வந்த சட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த மாகாணத்துக்குள் 4 நடமாடும் சேவைகளை முன்னெடுத்தோம். யுத்தத்துக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து சுமார் 12,000 பேர் வரை மீண்டும் அவர்களின் சொந்த இடங்களுக்கு வந்திருக்கின்றனர். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தன. குறிப்பாக காணிகளுக்கு உரித்து இல்லை, பிறப்புச் சான்றிதழ் இல்லை, தேசிய அடையாள அட்டை இல்லை, குறிப்பாக இளைஞராக வாழ்வதற்கான எந்த ஆவணமும் அவர்களிடம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த மாகாண மக்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளில் 100% வீத தீர்வை பெற்றுக் கொடுத்தோம். அதேபோன்று 35 வருட காலத்துக்கு பின்னர் நாங்கள் கடந்த வாரம் கிழக்கு மாகாண மக்களுக்காக விசேட நடமாடும் சேவை ஒன்றை மேற்கொண்டோம். அதனூடாக 1000 பேர் வரையான மக்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 7 தேதி அரசுக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக இருவரும் 7 தேதி கொழும்பில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அந்த சங்கத்தினால் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொதுமக்களை கொன்றவர்களுக்கே கொழும்பில் பொது நினைவு தூபி, தமிழர்களுக்கானது இல்லை என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி. சிங்கள பேரினவாதத்தால் கொல்லப்பட்ட மக்களை அஞ்சலிக்க அனுமதிக்காத அரசு பொது நினைவுத்துவை அமைப்பதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கொழும்பில் பொது நினைவுத்துவை அமைப்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 1954 ஆண்டுக்கு பின்னர் தொடர்ச்சியாக சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்களை வழிபடவும் அவர்களுக்கான நினைவுத்தூபிகளை படுகொலை செய்யப்பட்ட இடங்களில் அமைப்பதற்கும் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் மக்களை கொலை செய்வர்களுக்கு நினைவுத்தூவியை அமைக்கின்ற நோக்கோடு பொது நினைவுத்தூவி என்ற பெயரில் கொழும்பில் பொது நினைவுத்தூவி ஒன்றை அமைக்க முயற்சிக்கின்றது. எங்களுடைய இனம் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு அந்த படுகொலை நிகழ்ந்த இடங்களிலேயே நினைவுத்தூவிகளை அமைத்து வழிபடுவதற்கான உரிமையும் உரித்தும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு வழங்குவதன் மூலம்தான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர கொழும்பில் பொது நினைவுத்தூவி அமைப்பதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அதிகரிக்கும் மணல் அகழ்வுகள், குறையும் நீதிமன்ற வழக்குகள், கிளிநொச்சி போலீசாரின் சிறப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை தடுப்பதற்காக போலீசார் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. மணல் அகழ்வுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் மேற்படி தகவல்கள் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு மணல் கொண்டு செல்வதற்கான அனுமதிகள் எதுவும் இதுவரை வழங்கப்படாத நிலையில் சுமார் 23 வரையான இடங்களில் இருந்து தினமும் 60-க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்களில் சட்டவிரோதமான முறையில் மணல் கொண்டு செல்லப்படும் நிலையில் கடந்த 5 99 வழக்குகள் மட்டுமே போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி, கண்டாவளை, பூநகரி, பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரேசியலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு மணல் கொண்டு செல்வதற்கான அனுமதிகள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று மாவட்ட செயலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து சுமார் 23-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாய விளைநிலங்கள், ஆற்றுப்படுகைகள், கரையோர பகுதிகள் என்றவற்றிலிருந்து தொடர்ச்சியாக 4 சட்டவிரோதமான முறையில் மணல் அகலப்பட்டு 60-க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்களில் வெளியிடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலால் ஆசியாவுக்கு பெரிய பாதுகாப்பு, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவிப்பு. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் ஆசியாவிற்கு விசேட பாதுகாப்பு கிடைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசியாவில் பிரிவினைக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என உலகத்தின் முன் துடிச்சலாக அறிவிக்க ரணில் விக்ரமசிங்க உழைத்ததாகவும் அவர் கூறினார். ஜப்பானில் நடைபெற்ற மாநாட்டில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை கடுமையாக தெரிவித்துள்ளதாகவும், ஜனாதிபதி தெளிவான வெளிவார கொள்கைகளை கொண்டிருப்பதையே இது சுட்டிக்காட்டுவதாகவும் வஜிர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
இவை தினக்குள் பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.